ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நுங்கில் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நுங்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தந்துடலாம். நுங்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பாயசம் செய்யறதுக்கு 6 நுங்கு மொத்தமாக எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஜாரில் ஆட் பண்ணுறேன். ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நுங்கு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டும் அரைச்சிட்டேன். ஸோ இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, வெறும் நுங்கை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பாயசத்துக்கு எப்போவுமே ஃபினிஷிங் டச் பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் பாதாமும், பாதாம் வந்து சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லாவே வறுத்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இன்றைக்கி நான் பாயசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அதே மாதிரி சைடில் ஆடை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஆடை எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நம்மளோட பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா திக்கானது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 கப் மில்க்மெய்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன், இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க்மெய்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 4-5 வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுவோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் பால் நல்லாவே திக்காகட்டும். எந்த அளவுக்கு திக்காக ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6-7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நொங்கு அரைச்சி வச்சதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் கட்டியாக சேர்ந்துடும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க நுங்கு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேச்சுலா வச்சு என்னால் நல்லா மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நுங்கு பேஸ்ட் ஆட் பண்ணது பிறகு ஒரு 5 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டது பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாமும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணது பிறகு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த சம்மரில் நொங்கு பாயசம் சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.